Hi guys, welcome to Vidhigal Study Center. In this session, we will talk about the page in the last class. That is the continuity of the Vimarsikkum Urumai. So, in the Vimarsanam, whether it is right or wrong, it is not a matter. That is wrong. That is the Vimarsanam. நாம என்ன பண்ணுவோம் சோ அதிகமா அத பத்தி என்கரேஜ் பண்ணுவோம் அது வந்து இன்னுமே என்ன ஆகும் பூஸ்ட் அப் ஆகறதா இருக்கும் சோ இந்த மாதிரி நல்ல விதமோ கெட்ட விதமோ விமர்சிக்க கூடிய உரிமை அப்படின்றது எல்லாத்துக்குமே இருக்கு சோ அத பத்தி இந்த கிளாஸ்ல நாம பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படினா இது விமர்சிக்க கூடிய உரிமை அப்படின்றது எல்லா விஷயங்களிலும் கருத்து பொதுவான விஷயங்கள்ல கருத்தை தெரிவிக்க கூடியது அடிப்படை உரிமை அப்படினு சொல்லக்கூடிய வழக்கு அது அப்படினு பாத்தீங்கன்னா எஸ் ரங்கராஜன் மற்றும் விபி ஜக்ஜீவன் ராம் அவங்களோட வழக்குக்கு அப்புறமா இந்த விஷயம் வருது ஓகே அரசாங்கத்தோட கொள்கைக்கு எதிராகவும் நம்மளால விமர்சிக்க முடியும் வெளிப்படையாகவும் பண்ணலாம் மறைமுகமாகவும் செய்ய முடியும் அரசாங்கத்தோட கொள்கைகள் ஆகட்டும் செயல்பாடுகள் ஆகட்டும் அரசு ஊழியர்களோட கொள்கை செயல்பாடுகள் ஆகட்டும் இது எல்லாமே நம்ம விமர்சிக்கக்கூடிய ரைட்ஸ்ன்னு இருக்கு தனிப்பட்ட நபரையும் பொறுத்தும் பண்ணலாம் அரல் சினிமா இருக்கலாம் ஒரு குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷனை பத்தியும் இருக்கலாம் குரூப் ஆஃப் பீப்புளை பத்தியும் இருக்கலாம் விமர்சனம் அப்படின்றது நம்மளோட ரைட்ஸ் ஓகே பண்ண முடியும் அதே போல சகிப்புத்தன்மைன்ற கான்செப்ட் ஒரு விஷயம் கெட்டதா இருக்குன்னு தெரியுது தெரிஞ்சோத நம்ம பொறுத்து போயிட்டே இருந்தோம்னா அது எந்த அளவுக்கு மனுஷனுக்கு கேடோ அதே அளவுக்கு நம்ம ஜனநாயகத்துக்கும் கேடு நம்மளோட சமூகத்துக்கும் கேடு அதனால விமர்சிங்க சோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல எதிர்த்து கேள்வி கேளுங்க அப்படின்றதுதான் அந்த விமர்சிக்கக்கூடிய ரைட்ஸின் மூலமா சொல்ல வராது ஓகேவா சோ ஜனநாயகத்துல அனைவருக்கும் ஒரே பாடல் தான் பாடணும் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஆமா போட்டு போகணுன்ற அவசியமே கிடையாது பிகாஸ் இது குடியரசு நாடு சரியா இந்த இடத்துல நமக்கு எல்லாருக்குமே என்ன ஆகுது நம்மளோட கருத்தை தெரிவிக்கக்கூடிய உரிமை இருக்கு யார் என்ன சொன்னாலும் ஓகேன்ட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது கிளியர் இந்த பேச்சு சுதந்திரம் சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் ரெலவெண்டா ஒரு இரண்டு வழக்குகள் பத்தி பாக்குறோம் அந்த வழக்குகளோட தீர்ப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஓகே அது என்ன வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு 1950 நடைபெற்ற தாஃபர் ரோமே ஸ்டாஃபர் அவங்களுக்கு எதிரான மெட்ராஸ் மெட்ராஸ் தமிழ்நாடு மாநிலம் ஓகேவா சோ மெட்ராஸ் மாநிலம் முன்னாடி நம்ம சொல்லுவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் 1950 ரோமே ஸ்டாஃபர் அவங்களுக்கு எதிரான மாநிலம் எது மெட்ராஸ் மாநிலம் சோ இந்த வழக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃப்ரிஜ் பூஷன் அவங்களுக்கு எதிராக டெல்லி மாநிலம் 1950களில் இதுவும் மாகாணங்களா மாநிலங்களா இருந்துச்சு சோ டெல்லி ஃப்ரிஜ் பூஷன் வெஸ் டெல்லி அண்ட் ரோமே ஸ்டாஃபர் சென்னை தமிழ்நாடு சோ இந்த இரண்டு வழக்குகள் இந்திய உச்ச நீதிமன்றத்துல மிக முக்கியமான தீர்ப்புகளை வழங்கினுச்சு இந்த பேச்சு சுதந்திரம் பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை அரசாங்கத்தால கட்டுப்படுத்த முடியும் என்னென்ன அப்படின்னு பாருங்க அவதூறா பேசுதல் நம்ம நம்மளோட வரையறைக்குள்ள பேசணும் தவறான விஷயங்களை பேசக்கூடாது மத்தவங்களை அவதூறுபடுத்தக்கூடாது உன்னோட பேச்சு உரிமை அப்படின்றது மத்தவனை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது நியாயமா இருக்கணும் ஓகேவா சோ அந்த விஷயத்தை நீ அவதூறா பேசுற அப்படின்னா அதை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கான ரைட்ஸ் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு சோ வெளிநாட்டு நாடுகளோட இருக்கக்கூடிய நட்புறவுல சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரது இந்த பேச்சு சுதந்திரம் தேசிய பாதுகாப்புலையும் கட்டுப்பாடு கொண்டு வரலாம் அதே சமயம் மாநிலத்தின் ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றுமை இது போன்ற விஷயங்கள் அண்ட் பொது ஒழுங்கு இந்த எல்லா விஷயத்திலையும் அரசாங்கம் பேச்சு சுதந்திரத்தின் மீது சில கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் விதிக்க முடியும் சோ அந்த ரைட்ஸ் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு புரியுதுங்களா சோ அடுத்தது பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தின் இந்த பாதுகாப்புகள் தேவை இந்த ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா இதெல்லாம் கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு சொன்னையா சொன்னோம் இல்லையா அவதூறு வெளிநாட்டு நாடுகளோட இருக்கக்கூடிய நட்புறவு மற்றும் தேசிய பாதுகாப்பு மாநிலத்தின் ஒருமைப்பாடு ஒற்றுமை பொது ஒழுங்குலாம் இருக்கு இல்லையா சோ இதுல கட்டுப்பாடுகள் இருக்கா இது கண்டிப்பா தேவைதான் இந்த ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்றாங்க சோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநில பாதுகாப்பையும் அதன் இறையாண்மையையும் பாதுகாக்கிறதுக்காக ஒரு பேச்சாக அரசுக்கு எதிராக வெறுப்பை பரப்பும் கருவியா இருக்கக்கூடாது பேச்சு அப்படின்றது ஒற்றுமையை வளர்க்கக்கூடியதா இருக்கணுமே தவிர அது மாநிலத்துல மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய விஷயமா இருக்கக்கூடாது அப்படின்றாங்க சோ அதனாலதான் இந்த பாதுகாப்பு நமக்கு தேவை இந்த கண்ட்ரோல்டு வேணும் அப்படின்னு சொல்றாங்க புரியுதுங்களா சமூகத்தோட நலனை பூர்த்தி செய்வதா இருக்கணும் பேச்சு அப்படின்றது சோ அதனால சமூகத்துல எந்த ஒரு சீர்குலைவும் ஏற்படுத்தக்கூடாது மற்றவங்களோட உரிமையை பாதிக்காத வண்ணம் இருக்கணும் பேச்சு அப்படின்றது
ஸோ அதனால எந்த ஒரு பேச்சுமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், நிதானத்தோடு இருக்கணும், மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாதாக இருக்கக்கூடாது, விளைவிக்க கூடியதாக இருக்கக்கூடாது, ஒரு பெரிய குழுவிற்கு அவர்களின் உரிமைக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயமா அமையக்கூடாது. அதனால ஒவ்வொரு மனுஷனோட செயல்பாடுமே ரொம்ப முக்கியம், அதே போல ஒவ்வொரு மனிதனோட பேச்சும் ரொம்ப முக்கியம். அதனால சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா டிராபேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனாலதான் இந்த கட்டுப்பாடுகள் அப்படின்றத விதிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ பேச்சு சுதந்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா A to Z நம்ம இந்த கிளாஸ்லயும் இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ்லயும் ஃபுல்லா பார்த்தாச்சு. உங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு அதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம ரிமைனிங் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.